ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாயும் நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 10 பீன்ஸ், 2 கேரட், அப்புறம் 1 உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த 3 காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா 5 மினிட்ஸ்க்கு எண்ணெயில் வறுத்துக்கோங்க. காய்கறிகளை எண்ணெயில் 5 மினிட்ஸ் வதக்கிட்டு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 2 கப் சேமியா சேர்த்துக்க போகிறோம், அதுக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி சேர்த்தப்புறம் நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம 2 கப் சேமியா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு சேமியாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அந்த பதமும் கரெக்டாக வராது. காய்கறிகள் சேமியா எல்லாமே இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் 1 பிடி கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 மினிட்டுக்கு லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டு நம்ம இப்போ இறக்கிடலாம். டேஸ்டியான சேமியா கிச்சடி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.